சீக்கிரம் கதவு தர. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். இந்த வீடியோவில் டாப் 10 பெஸ்ட் சீட்டேஜ் த்ரில்லர் மூவிஸை பற்றி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கிற மூவிஸை தான் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். 10 மூவிஸில் 5 மூவிஸ் இங்கிலீஷில் இருக்குது, 5 மூவிஸ் தமிழ் டப்பில் இருக்குது. நம்ம டெலகிராம் சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் மூவிஸோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 10 ஹஸ், 2016 இந்த படம் ரிலீஸாக இருக்குது. ஹீரோயின் வந்து ரைட்டர், ஃபாரஸ்டில் ஒரு வீட்டில் தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஹீரோயினுக்கு காதும் கேட்காது, வாய் பேச முடியாது. நைட் டைமில் மாஸ்க் போட்ட சைக்கோ ஒருத்தன் ஹீரோயினோட ஃப்ரெண்டை கண்ணு முன்னாடியே கொலை பண்ணிடுறான். ஹீரோயினையும் கொல்ல ட்ரை பண்ணுறான். இந்த சைக்கோ கிட்டேருந்து ஹீரோயின் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். செமையான ஒருத்தான த்ரில்லிங் மூவி, படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. இங்கிலீஷில் தான் படம் இருக்குது, பட் கிளியராக உங்களுக்கு புரியும். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.6. நம்பர் 9 எஸ்கேப் ரூம், 2019 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு 6 பேருக்கு எஸ்கேப் ரூம்லேருந்து தப்பிச்சா $10,000 கிடைக்கணும்னு சொல்லி இந்த கேமில் கலந்துக்க சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க. இந்த கேமில் கலந்துக்கு வந்த 6 பேரும் ஒரு ரூம்குள்ளே நல்லா மாட்டிக்கிறாங்க. பஸ்ஸில் சால்வ் பண்ணுற மாதிரி கேமை கிரியேட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் சாகடிக்கிறாங்க. இந்த எஸ்கேப் ரூம்லேருந்து எத்தனை பேர் தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். செம்ம த்ரில்லிங்கான மூவி. இந்த படம் 2 பார்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு, ரெண்டுமே சூப்பராக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.4. நம்பர் 8 ரெடி ஆர் நாட், 2019 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோயினுக்கு வெட்டிங் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. மாப்பிள்ளை வீட்டில் பாரம்பரியமான ஒரு விளையாட்டை விளையாடுறாங்க. அது என்ன கேம்னே தெரியாமல் ஹீரோயினும் இந்த கேமில் கலந்துக்கிறாங்க. பட் அந்த கேமே ஹீரோயினை கொல்றது தான். வீட்டுக்கு மருமகளாக வந்தவளை மாப்பிள்ளை வீட்டுக்காரனுங்களே கொலை பார்க்குறானுங்க. எதுக்காக இந்த கொலவெறி? இந்த கொலகார குடும்பத்துக்கிட்டிருந்து ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையான்றதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். ரத்த கலரியான படம். இந்த படம் இங்கிலீஷில் தான் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.9. நம்பர் 7 ஏ குவைட் பிளேஸ், 2018 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு சின்ன சத்தம் கேட்டாலே ஒரு ஏலியன் வந்து கொண்டுட்டு போயிடும். இந்த மாதிரி மொத்த பூமியும் ஒரு ஏலியன் கூட்டத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இதுக்கிட்டிருந்து சத்தமே போடாமல் தப்பிச்சு வாழ்ந்துட்டுருக்க ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்கு இந்த ஏலியனால் வரக்கூடிய ஆபத்து, ஏலியன்கிட்டிருந்து இந்த ஃபேமிலி எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். சூப்பரான த்ரில்லர் மூவி, ஸ்டோரி வைஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.5. நம்பர் 6 சோர்ஸ் கோட், 2011 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சிக்காகோவுக்கு போயிட்டு இருக்க ஒரு ட்ரெயினில் பாம்பு பிளாஸ்ட் ஆகி ஏகப்பட்ட மக்கள் இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த பாம்பு பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு 8 நிமிஷத்துக்கு முன்னாடி ஹீரோவை டைம் ட்ராவல் மூலமாக அனுப்பி வச்சு ட்ரெயினில் பாம்பு வச்ச பாம்பரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோ அந்த பாம்பரை கண்டுபிடிச்சாரா இல்லையன்றதை அந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். இது டைம் லூப் மூவி தான், பட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.5. நம்பர் 5 கிட்னாப், 2017 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோயின் தன் பையன் கூட பார்க்குக்கு போயிருக்காங்க. அங்கே விளையாடிட்டு இருந்த மகனை தன் கண்ணு முன்னாடியே கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஹீரோயினும் மகனை காப்பாற்ற கிட்னாப் பண்ணவனோட காரை சேஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஃபைனலாக கிட்னாப்பர்ஸ் கிட்டேருந்து தன் மகனை ஹீரோயின் எப்படி மீட்கிறாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கார் சேஸிங் தான் முழு படமும், வேறு லெவலில் இருக்குது. எந்த இடத்துலையுமே போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.9. நம்பர் 4 மேன் ஆன் எ லெட்ஜ், 2012 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோ தான் செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. தான் எந்த தப்பும் செய்யலை, தான் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணுறக்காக ஒரு ஹோட்டலோட 21வது மாடிக்கு போயிட்டு அங்கிருந்து குதிச்சிருவேன்னு சொல்லி எல்லாரையும் பயமுறுத்துறாரு. தன் மேலே போடப்பட்ட கேஸை பொயின்னு எப்படி நிரூபிக்கிறாரு, அதுக்காக என்னெல்லாம் ஹீரோ பண்ணுறாரு அப்படிங்கிறத அந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக படத்தை கொண்டு போயிருக்காங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.6. நம்பர் 3 நான் ஸ்டாப், 2014 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏர் மார்ஷலான ஹீரோ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஹீரோ ஃபோனுக்கு 150 மில்லியன் பணம் வேணும், கொடுக்கலன்னா ஃப்ளைட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ணுவேன்னு சொல்லி ஒரு த்ரெட்னிங் மெசேஜ் வருது. மெசேஜில் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தராக கொல்லப்படுறாங்க. ஹீரோக்கு ஏகப்பட்ட பேர் மேலே சந்தேகம் வருது, பட் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. த்ரெட்னிங் மெசேஜை அனுப்பணுன்னு ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு, பேசஞ்சர்ஸ்க்கு எந்தவித ஆபத்தும் வராமல் எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பாக கொண்டு போயிருப்பாங்க. அட்டகாசமான மூவி. லியாம் நீசன் படத்தில் செமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.9.
நம்பர் 2 கிராவிட்டி 2013ல் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோனோட சேர்த்து 5 பேர் கொண்ட ஒரு டீம் சேட்டலைட்டை ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ்க்கு போகிறாங்க. அங்கே இவங்க சேட்டலைட்டை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ரஷ்யன் ஸ்பேஸ் செட்டலோட வேஸ்ட் பார்ட்ஸ் வந்து இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க சேட்டலைட் மேலே மோதி பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த ஆக்சிடெண்ட்டில் ஹீரோயினை தவிர மற்ற எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. ஸ்பேஸில் தன்னந்தனியாக மாட்டிக்கிட்ட ஹீரோயின் எப்படி சர்வைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். வேற லெவலான அட்டகாசமான படம். பேக்ரவுண்ட் மியூசிக், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.7. நம்பர் 1 டோன்ட் பிரீத் 2016ல் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு 3 பேர் கண்ணு தெரியாத வயசானவரோட வீட்டில் போயிட்டு நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்தை திருட போகிறாங்க. பட் வீட்டுக்குள்ளே போன 3 பேரும் ஏடா கூடமாக மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அந்த வயசானவருக்கு கண்ணு தெரியலனாலும் பயங்கரமான டெரராக இருக்காரு. உள்ளே வந்தவங்களை அடித்து காலி பண்ணுறாரு. உள்ளே போய் மாட்டிக்கிட்ட 3 பேரும் என்ன ஆனாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். த்ரில்லர் மூவிஸ் விரும்பி பார்க்குறவங்களுக்கு செமையான படம். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.1. லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க மூவிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த லிஸ்ட்டில் என்னோட ஃபேவரட் மூவி கிராவிட்டி. உங்களுக்கு பிடிச்ச மூவியை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். See you guys.